மகளே பிரபல நகைச்சுவை நடிகரான மயில்சாமிக்கு வயசு ஐம்பத்தேழு இவர் நேற்று சிவராத்திரியொற்றி சென்னையில் இருக்கக்கூடிய கேளம்பாக்கம் சிவன் கோயிலுக்கு சென்றிருக்காரு அங்கு வழிபாடு செய்துக்கிட்டு அதிகாலை மூணு மணிக்கு வீட்டுக்கு திரும்பியிருக்காரு அப்படி வீட்டுக்கு வரும்போது திடீரென அவருக்கு வந்து நெஞ்சு வலி ஏற்பட்டிருக்கு அப்போ அருகில் இருந்தவர்கிட்ட எனக்கு லேசாக நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்த சொல்லியிருக்காரு அவங்க என்ன சார் சொல்லுறீங்க நெஞ்சு வலிக்குதா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கொஞ்ச நேரத்திலேயே மயில்சாமி சுயநிலைவை இழந்திருக்காங்க இதனால் பதறி போன அவர் கூட வந்தவங்க அவரை உடனே வந்து போர் இருக்கக்கூடிய ஒரு தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு போயிருக்காங்க அங்கு மயில்சாமியுடைய உடல்நிலையை பரிசோதனை டாக்டர் வந்து அவர் ஏற்கனவே இருந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அதிர்ச்சியான தகவல் செலுத்திருக்காங்க இந்த விஷயம் தற்போது திரையுலகிற்கு தெரிய வந்து பலரும் அதிர்ச்சி அடைந்திருக்காங்க இந்த நிலையில் தான் மயில்சாமி கடைசியாக தன்னுடைய மனைவி கிட்ட சொன்ன வார்த்தைகள் என்ன அப்படிங்கிறது குறித்து தகவல் வெளியாக இருக்குது அதாவது மயில்சாமி தன்னுடைய மனைவிக்கிட்ட என்ன சொல்லியிருக்காருன்னா நம்முடைய ரெண்டு பசங்களும் நல்லா வளர்ந்துட்டாங்க நான் வந்து ஒரு காமெடினாக இருந்தாலும் என்னுடைய மகன்கள் ரெண்டு பேரையுமே நான் வந்து ஹீரோவாக தான் அறிமுகப்படுத்தியிருக்கேன் நான் கடைசி வரைக்கும் காமெடியாக இருந்தாலும் என்னுடைய மகன்கள் வந்து சினிமாவில் ஜெயிச்சு நல்ல ஒரு ஹீரோவாகணும் நான் மயில்சாமியோடய மகன்கள் அப்படின்னு நான் இப்போ அறிமுகப்படுத்தினாலும் என் மகன்கள் நல்லா வளர்ந்து பல படங்களை நடித்து இன்னாருடைய தகப்பந்தான் மயில்சாமி அப்படிங்கிற மாதிரி பேசுகிற அளவுக்கு என்னுடைய மகன்கள் வளரணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய ஆசையை தன்னுடைய மனைவிக்கிட்டே சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லை இவ்வளோ நாள் வரைக்கும் நான் வந்து வந்து படங்களை நடிச்சிட்டோம் அப்பப்போ சமூக சேவைகளையும் பிறருக்கு உதவியும் செஞ்சுட்டு வந்திருக்கேன் ஆனால் அதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் செஞ்சுட்டு வந்திருக்கேன் இனி என்னுடைய பகன்கள் என்னுடைய மகன்கள் நல்லா வளர்ந்துட்டாங்க அவங்கள காலிலே அவங்க அவங்க சொந்த காலிலே அவங்கள நிற்கிற அளவுக்கு இப்போ பெரிய மனுஷன் ஆகிட்டாங்க இனியும் நான் வந்து அவங்கள பார்க்க விரும்பலை இனி நான் முழு என்னுடைய முழு சம்பாத்தியத்தையும் என்னுடைய முழு பணத்தையும் நான் வந்து சமூக சேவைக்கும் கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுத்து உதவ போகிறேன் இனிதான் என்னுடைய வாழ்க்கை முழுவதும் நான் இப்படியே நான் வந்து என்னுடைய வாழ்க்கையை வாழ போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அதுக்காக தான் அவர் வந்து அரசியலில் ஈடுபட்டு மக்களுக்காக நல்லது செய்வதற்காக அரசியலுக்கும் வந்தாராம் இந்த நிலையில் தான் தற்போது என்னுடைய கணவர் வந்து இப்படி ஆசைப்பட்டார் ஆனால் இப்படி அவர் இறந்து போயிட்டார் அப்படின்னு சொல்லி தன்னுடைய கணவன் கணவன் சொன்னதை குறித்து தற்போது மனைவி வந்து இந்த விஷயத்தை வெளியிட்டிருக்காங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்